சேவல் கோழி மொழிக்கு முன்னே எங்க அண்ணன் மொழித்து விட்டார். சேவல் கோழி மொழிக்கு முன்னே எங்க அண்ணன் மொழித்து விட்டார். எங்க அண்ணன் கதையை கேட்டு எழுப்பிடு நீ உன்னை. ஏலாலங்கடியோ 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 ஏலாலங்கடியோ. மழைக்காக ஒதுங்கியவர் செய்தித்தாளை திறந்துகிட்டார். செய்தித்தாளை திறந்துகிட்டே தன்னை தானே திறந்துகிட்டார். மழைக்காக ஒதுங்கியவர் செய்தித்தாளை திறந்துகிட்டார். செய்தித்தாளை திறந்துகிட்டே தன்னை தானே திறந்துகிட்டார். காகிதத்தால் ஏவுகணை செய்து காற்றில் விட்டு விட்டார். காகிதத்தால் ஏவுகணை செஞ்சு வானில் விட்டு விட்டார். ஏலாலங்கடியோ 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 ஏலாலங்கடியோ. இரும்பு ஏவுகணை ஓட்டத்தான் தேர்வு ஒன்று எழுதினார். இறுதி சுற்றில் தோற்றுத்தான் சோகத்தினை திரும்பினார். படிப்பினிலே ஆர்வம்தான் மேலே அவரை தவுக்குச்சு. படிப்பினிலே ஆர்வம்தான் மேலே அவரை தவுக்குச்சு. ஏலாலங்கடியோ 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 ஏலாலங்கடியோ. தோல்வி என்றும் வெற்றி தான் என்று மனதை தேற்றிக் கொண்டார். தோல்வி என்றும் வெற்றி தான் என்று மனதை தேற்றிக் கொண்டார். செய்தித்தாளை போட்டவர் தலைப்பு செய்தியில் வந்தாரு. செய்தித்தாளை போட்டவர் தலைப்பு செய்தியில் வந்தாரு. குடியரசு தலைவராகி கோட்டையிலே கொடியேற்றினார். குடியரசு தலைவராகி கோட்டையிலே கொடியேற்றினார். ஏலாலங்கடியோ 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 ஏலாலங்கடியோ. உலகமெல்லாம் வியந்து நிற்க தலை நிமிர்ந்து நாமும் நிற்க. உலகமெல்லாம் வியந்து நிற்க தலை நிமிர்ந்து நாமும் நிற்க. இளைஞர்களை எழுச்சி கனவு காண செய்யும் இந்த கதை. இளைஞர்களை ஒழிச்சு கனவு காண செய்யும் இந்த கதை. தூங்கும் போது காண்பது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதே விழிச்சு தரும் கனவு. தூங்கும் போது காண்பது கனவல்ல, தூங்க விடாமல் செய்வதே எழுச்சி தரும் கனவு. என்ன குட்டீஸ், மிஸ் வந்தோடனே பாட்டு பாடுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இந்த பாட்டுல நான் வந்து ஒரு கதை சொன்னேன் இல்லையா? இந்த கதை யாருடைய கதைன்னு தெரியுமா உங்களுக்கு? ராமேஸ்வரத்துல பிறந்த ஒரு மா மனிதரோட கதை தான். எழுச்சி நாயகன் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு தலைவர் பற்றிய பாடல் தான் இப்ப நான் பாடுனேன். அவருடைய பெயர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவருடைய பெயர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இன்னைக்கு அவரை பற்றிய ஒரு கட்டுரை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாமா? அவரை பற்றின ஒரு அழகான கட்டுரை நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரை பற்றி நான் சில எனக்கு தெரிந்த சில தகவல்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இதுதான் ராமேஸ்வரம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? இந்த ராமேஸ்வரத்துல பிறந்தவர் தான் நம்மளுடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். ராமேஸ்வரத்தை முதல்ல அதோட அழக நம்ம பார்க்கலாமா? ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பாம்பன் பாலம். இரண்டு பாலங்கள் கடல்பரப்புக்கு மேலே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஒன்று தொடருந்து பாலம், மற்றொன்று பேருந்து மகிழுந்து இருசக்கர வாகனங்கள் போகிற மாதிரி ஒரு பாலம். பேருந்து பாலத்தின் மேலே நம்ம ஏறி பார்த்தோன்னா பக்கத்தில் இருக்கிற தீவுகள், கீழே கடலுக்கு மேலே போகக்கூடிய அழகான கப்பல்கள், படகுகள் எல்லாத்தையுமே பார்க்குற வசதி பேருந்து பாலத்தில் இருக்குது. தொடருந்து பாலம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. தொடருந்து இது ட்ரெயின் எவ்வளோ அழகாக போகுது பாருங்க, ஊர்ந்து போகுது.
இந்த தொடருந்து பாலம் 1913 வருடம் தொடங்கப்பட்டு 1914 வருடம் திறந்து வைக்கப்பட்டதாம். கடற்பரப்புக்கு மேலே அழகா இருக்கு. மிஸ், கடலுக்கு மேல ட்ரெயின் பஸ் எல்லாம் போகுதே, கப்பல் போட் எப்படி போகும்னு பாக்குறீங்களா? இப்ப பாருங்க, இதுதான் தொடருந்து பாலம். இந்த தொடருந்து பாலத்துல இங்க கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாலம் வந்து அழகா திறக்குமா. 16 பேர் கொண்ட குழு இதற்காக வேலை செய்யறாங்க. இதுல ஒரு மாதத்திற்கு 10 கப்பல்கள் இதை கிராஸ் பண்ணி போகுமா. இங்க பாருங்க, போட் எல்லாம் எவ்வளோ அழகா போகுது. கப்பல் வந்துருச்சு பாருங்க. கப்பல் வரும்போது எவ்வளோ அழகா பாலம் திறந்து கப்பலுக்கு வழி விடுது. அழகா போகுது பாத்தீங்களா? இப்போ கப்பலோட மேற்பரப்பு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா இருக்குல்ல, அதிசயமாகவும் இருக்குல்ல. தொடருந்து பாலம் அழகா திறந்து கப்பல்களுக்கு வழி விடுது. ரொம்ப அழகா இருக்குல்ல. நீங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி கண்டிப்பா ராமேஸ்வரத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லுங்க, சரிங்களா? இவ்வளவு அழகான கடல் பரப்பு பாருங்க. இது இந்த கடல் நம்ம ராமேஸ்வரத்தின் ஒரு பிரபலமான பகுதியாக சொல்லலாம். அடுத்ததாக கோவில், ராமேஸ்வரம் கோவில். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய கோவில்கள் இருக்குமா. கோவில் தான் ராமேஸ்வரத்தில் முக்கியமான ஒரு இடம்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் தரிசிக்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் வருவாங்க. கோவில் உட்பக்கம் இப்போ பார்க்க போகிறீங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக சிற்பங்களை அழகாக செதுக்கி இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குல்ல, நீட்டாக இருக்குது. அந்த கலர் காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்குல்ல. மேலே பாருங்கள், அழகாக கோலம் மாதிரி, ரங்கோலி மாதிரிலாம் ரொம்ப அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் ராமேஸ்வரம். இவ்வளோ அழகான ஒரு ஊர். இந்த ஊரில் பிறந்த ஒரு மாமனிதரான ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அப்துல் கலாம் ஐயா பற்றி சொல்லணும்னா, அவர் பிறந்தது அக்டோபர் 15. அவர் பிறந்தது அக்டோபர் 15, 1931 வருடம். அவர் அவரோட அம்மா அப்பாக்கு 5வது மகன், 5 பிள்ளைங்களா, அவங்களுக்கு 5வதா பிறந்த செல்ல மகன் தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் ஏழ்மை காரணமாக சிறு வயதிலேயே செய்தித்தாள், நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிருவாரா, நான் மிஸ் பாடல சொல்லியிருந்தேன் இல்லையா, சேவல் முழிக்கும் முன்னாடியே எந்திரிச்சு அழகா என்ன பண்ணுவாராம், எல்லா வீட்டுக்கும் பேப்பர் எல்லாம் போடுவாராம். ரொம்ப நல்ல ஒரு மாமனிதர், ரொம்ப எளிமையான மனிதர். ஏன்னா ஏழ்மையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால அவருக்கு எல்லா விதமான கஷ்டங்களை அனுபவிச்சதுனால அவருக்கு எளிமை தானாகவே வந்துச்சு. மழைக்காக ஒதுங்கி இருக்க டைம்ல நியூஸ் பேப்பரை இல்ல என்னதான் இருக்கு, எல்லாரும் வாங்கி வாங்கி படிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பாத்துருக்காரு. ஆனா அதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஏவுகணை விடுறது, அந்த மாதிரி ராக்கெட், இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தியா வந்துச்சான். அந்த பேப்பர்ஸ் கட்டிங் எல்லாம் என்ன பண்ணுவாராம், அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி வீட்டுல ஓட்டுவாராம். மீதி இருக்கிற பேப்பர்ஸ் என்ன பண்ணுவாராம், நம்ம ஐயா ஏவுகணை, அந்த பேப்பர்லயே நம்ம கப்பல் ஃபிளைட் எல்லாம் செய்யலாம் இல்லையா, அந்த மாதிரி செய்து அழகா அத காற்றுல விட்டு அதை ரசிப்பாராம். இயல்பே அவருக்கு அந்த ஏவுகணை விடுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒன்றா இருந்திருக்கு. ஐயா அவர்கள் பள்ளி படிப்பை ராமேஸ்வரத்துல முடிச்சுட்டு திருச்சியில செயின்ட் ஜோசப் காலேஜ்ல அவரோட யூஜி பட்டப்படிப்பெல்லாம் முடிச்சிருக்காரு. அப்புறம் சென்னை MIT காலேஜ்ல விண்வெளி பொறியியல், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், விண்வெளி பொறியியல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வெளியே வந்திருக்காரு. அவரு நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. நம்மளுடைய இந்திய ராணுவத்திற்காக ஒரு குட்டி விமானத்தை அவரே ரெடி பண்ணி ராணுவ வீரர்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. நம்மளோட மிலிட்ரி ஆபீசர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு. எவ்வளவு நல்ல மனிதர்ல. சேட்டலைட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, செயற்கை கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிலத்துல, நம்ம பூமியில இருக்கிற பரப்பளவு எதுவா இருந்தாலும், பூமியில நடக்கிற ஒரு எந்த விஷயமானாலும் சரி, நம்மளோட பூமி எந்த அளவு இருக்கு, எந்த பரப்பளவு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களானாலும் சரி, இந்த பூமியில என்ன நடந்தாலும் அத
புகைப்படமா எடுத்து வெளியிட்டு இருக்கோம் அந்த சேட்டலைட்டா. அது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிக் சக்சஸா 1980 வருடம் V3 ரோஹிணி அப்படிங்கற சேட்டலைட்டை தான் நம்ம அப்துல் கலாம் சார் அவரை சக்சஸ்ஃபுல்லா சேட்டலைட்ட விண்ணில அவரை செலுத்தினாராம். எவ்வளவு திறமைசாலியில நம்மளோட ஏபிஜே சார் அவர்கள். அதுக்கப்புறமா நம்ம நாட்டின் 11வது ஜனாதிபதியா நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றதுல தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும் இல்லையா நம்ம சாருக்கு சொல்றது. 2002 அவர் 11வது ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஜனாதிபதினா குடியரசு தலைவர், இங்கிலீஷ்ல பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் குடியரசு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. அவர் அக்னி சிறகுகள் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல அவரை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நிறைந்த ஒரு புத்தகம் அது. அவரோட கனவே 2020 நம்மளோட நாடு இந்திய நாடு வல்லரசாகணும் அப்படின்னு தான் அவர் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதெல்லாம் யாரால முடியும், உங்களை மாதிரி மாணவர்களால மட்டும்தான் அது முடியும். இந்தியாவை வல்லரசாக்க உங்களை போன்ற மாணவர்களால் மட்டும்தான் முடியும். அவருக்கு மாணவர்கள்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவரோட பிறந்த தினம் என்ன பண்ணிருக்காங்க, மாணவர் தினமா நம்ம இப்ப கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். அவரோட பிறந்த தினம், அவரோட பிறந்த தினம் எப்ப சொன்னேன், அக்டோபர் 15. அவருக்கு மாணவர்கள் ரொம்ப பிடிக்கிறதுனால மாணவர்கள் தினமா கொண்டாடுறாங்க. மக்கள் கிட்ட ரொம்ப எளிமையா போய் சென்றடைந்த ஒரு ஜனாதிபதி அப்படிங்கறதுனால மக்களின் ஜனாதிபதி, மக்கள் கிட்ட ரொம்ப பேர் ஆதரவு, நிறைய பேருக்கு பிடிக்கும், மக்கள் எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிச்ச ஒரு ஜனாதிபதி அப்படிங்கறதுனால மக்களின் ஜனாதிபதி அப்படின்னு நம்ம அப்துல் கலாம் ஐயாவை சொல்லுவாங்க. அவர் ஏவுகணைகள்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தாரு, ஏவுகணை செலுத்தணும் அப்படின்னு. அதனால அவரை ஏவுகணை நாயகன், ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லிட்டும் அவரை நம்ம பாசமா கூப்பிட்டிருக்காங்க, அவருக்கு பெயர் சூட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர் 14 விருதுகள் வாங்கியிருக்காரு. பத்மபூஷன், விபூஷன், பாரத ரத்னா, அந்த மாதிரி 14 விருதுகள் அவர் வாங்கியிருக்காரு. எவ்வளவு அவார்ட்ஸ்ல, 14 அவார்ட்ஸ், ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. அவர் எவ்வளவு சாதனை படைச்சிருக்காரு, அதே மாதிரிதான் நீங்களும் சாதனை படைக்கணும் அப்படின்றதுல அப்துல் கலாம் அவர் சார் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருந்தார். அவரோட மாணவர்கள் வந்து எதிர்கால இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காண சொல்லியிருக்காரு. கனவு காண சொல்லியிருக்காரு, கனவு மீன்ஸ் தூங்கும் போது பாப்போமே அதுவா, நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது கனவு எல்லாம் வரும் இல்லையா, அதுவா, அந்த கனவு கிடையாது. நம்மள தூங்க விடாம செய்யறத அதுதான் கனவு. இப்ப நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள நினைக்கணும் அதை ஃபுல்லா, நான் டாக்டர் ஆகணும், அப்ப நான் என்ன பண்ணணும், படிக்கணும், நம்ம படிக்கணும் படிக்கணும், நம்ம டாக்டர் ஆகணும் அப்படின்ற நினைப்பு இருக்கணும். சோ அந்த மென்டாலிட்டி தானே நமக்கு எப்பவுமே இருக்கும், நம்ம டாக்டர் ஆகணும் அப்ப அதுதான் நம்மளோட கனவு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லேசினஸ் எல்லாம் விட்டுறணும், படிக்கணும், எப்ப பார்த்து தூங்கிட்டு இருப்போமோ அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்லா படிக்கணும், நம்ம தூங்க விடாம செய்யணும் அந்த கனவு. நான் டாக்டர் ஆகணும் அப்படின்ற உன்னோட ட்ரீம் என்ன ஆகணும், அது ஒண்ணு தூங்கவே விடக்கூடாது, படிக்கணும் 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 அப்படின்ற உன்னோட மனசுல ஆழமா பதியணும். டாக்டர் ஆகணும் மட்டும் இல்ல, இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா கூட நமக்கு படிக்கணும், டீச்சர் ஆகணும்னா கூட என்ன பண்ணணும், படிக்கணும். இந்த மாதிரி எந்த ஜாபுக்கு போனாலும் அது கனவா இருக்கணும். நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதையே யோசிக்கணும், வீடு கட்டணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும், படிச்சு நல்லா வேலைக்கு போகணும், வேலைக்கு போனா நிறைய சேலரி கிடைக்கும், நம்ம சூப்பரா அம்மா அப்பாக்கு ஒரு வீடை கட்டலாம் இல்லையா, அதுதான் கனவு. தூங்கும் போது வருவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு அப்படின்னு நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்துல் கலாம் சார் உங்களை மாதிரி அழகான குழந்தைங்களுக்காக ஒரு கவிதையை சொல்லியிருக்காங்க. அந்த கவிதைய சூப்பரா குழந்தைங்க கிட்ட சொல்லிருக்காங்க. அந்த கவிதைய கேக்கலாமா, கேக்கலாமா? சரி, அப்துல் கலாம் சார் கிட்டே அவங்க கிட்டே நம்ம சொல்ல சொல்லலாம். ஓகே, இப்ப அப்துல் கலாம் சார் சொல்ல போறாங்க அந்த கவிதையை உங்களுக்காக. என் கனவு இந்தியா வல்லரசாவது, இங்கிருக்கும் குழந்தைகள் அதை நிறைவேற்றுவார்கள். இறைவனின் குழந்தைகள், இறைவனின் மக்கள், நாங்கள் வைரத்தை நெஞ்சும் நெஞ்சும் கொண்டோம், வேதம் சாதிப்போம், வேதனைகளை துறை தெரிவோம்,
எந்த இருளால் எதுவும் நம் வசமாகும். இறை எங்கள் பக்கம் எனில் எவர் எதிர்பக்கம். ஸ்டடிவில் சில்ட்ரன் தேங்க்யூ. அவரோட வாய்ஸ்ல கேட்டவளியா ரொம்ப ஹாப்பி. இப்ப நம்ம பார்க்க போறது ஏபிஜே அப்துல் கலாம் சாருடைய கட்டுரை. அவரை பற்றின கட்டுரை நம்ம பார்க்கலாமா? வாங்க. ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் அவரோட பெயர். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, சரிங்களா? முதலில் இந்திய விஞ்ஞானிகளில் ஒருவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவார். இந்திய இந்திய விஞ்ஞானிகளில் 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 ஒருவர் ஏபிஜே அப்துல் அப்துல் கலாம் கலாம் ஆவார். ஆவார் பதில் பாத்தீங்களா? ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் கலாம் கலாம். இரண்டாவதாக இவர் பிறந்த ஆண்டு. இவர் பிறந்த ஆண்டு இவர் இவர் பிறந்த 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 ஆண்டு 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 15/10/1931 இவர் பிறந்த ஆண்டு 15/10/1931. அடுத்ததாக இவர் பிறந்த ஊர். இவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் ஆகும். இவர் 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 பிறந்த 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 ஊர் 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 ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் ஆகும் 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 ஓகேங்களா? ராமேஸ்வரம் இவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் ஆகும். ஆல்ரெடி மிஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, ராமேஸ்வரம் என்ற அழகான ஊரில் பிறந்தார். இவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம். இவரோட பிறந்த நாளை மாணவர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவருக்கு மாணவர்கள்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஆசிரியர்களையும் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதனாலதான் அவர் பிறந்த தினத்தை நம்ம மாணவர்கள் தினமா கொண்டாடிட்டு இருக்கோம். கேள்வி போலாமா? நான்காவது கேள்வி, இவரின் பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவரின் பிறந்த நாள் இவரின் பிறந்த நாள் பிறந்த பிறந்த நாள் பிறந்த நாள் மாணவர் 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 மாணவர்கள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ மாணவர் தினமாக தினமாக கொண்டாடப்படுகிறது. கோ இன்டாடு கொண்டாடப்படுகிறது. இவரின் பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக ஐந்தாவது, இவர் ஜனாதிபதியா இருக்கும் போது நம்ம மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு குடியரசுத் தலைவரா தான் இருந்தார். குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி ரெண்டுமே ஒண்ணுதான். இவர் ரொம்ப பிடிக்கும் இவரை எல்லாருக்குமே, மாணவர்களுக்கும் சரி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர வைராக்குமே இவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இவரை மக்களின் ஜனாதிபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். ஐந்தாவதாக கேள்வி அதுதான், இவர் இவர் மக்களின் மக்களின் ஜனாதிபதி 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 நான் என்ன சொன்னா குடியரசுத் தலைவர் ரெண்டுமே ஒண்ணுதான். ஜனாதிபதி மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். ஏ என்று என்று அழைக்கப்பட்டார். அழைக்கப்பட்டார் இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். முதல் கேள்வி என்னமா பார்த்தோம்? இந்திய விஞ்ஞானிகளில் ஒருவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவார். இந்திய விஞ்ஞானிகளில் ஒருவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஆவார். இவர் பிறந்த ஆண்டு 15/10/1931.
இவர் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் ஆகும் இவரின் பிறந்த நாள் மாணவர் தினமாக கொண்டாடப்படுகிறது இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார் இவர் மக்களின் ஜனாதிபதி என்று அழைக்கப்பட்டார் அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அழகு தமிழின் உயிரெழுத்துக்கள் ஆ முதல் ஔ அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ நம் தாய் மொழியின் முதல் எழுத்துக்கள் ஆ முதல் ஔ அ அ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இலக்கணம் இலக்கணத்தில் குறில் நெடில் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த 12 எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்கள் குறில் எந்த எழுத்துக்கள் நெடில் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் முதலில் குறில் எழுத்துக்கள் பார்க்கலாம் அதுவும் நெடில் எழுத்து
இங்க பாருங்கமா குறியில் எழுத்துல அ இ உ ஏ ஓ ஐந்து எழுத்துக்கள் குறியில் எழுத்துக்கள்ல வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்க நெடில் எழுத்துக்கள் அ இ உ ஏ ஐ ஓ ஔ ஏழு எழுத்துக்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஏழு. பனிரெண்டு எழுத்துக்கள் ஐந்து குறில் எழுத்துக்கள் ஏழு நெடில் எழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கள் வந்துருச்சு. இப்ப நம்ம எழுத்து பயிற்சி போலாம். முதலில் வினாவிடை குறி எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை. குறி எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை. கூறியில் குறி எழுத்துக்கள் ஏ லு இத்து க எழுத்துக்கள் எத்தனை ஏ இத்தனை எத்தனை அவை அவை யாவை யாவை யாவை. குறில் எழுத்துக்கள் எத்தனை அதற்கான விடை விடை குறில் எழுத்துக்கள் ஐந்து குறில் எழுத்துக்கள் ஐந்து. குறியில் குறில் எழுத்துக்கள் ஏ லு இத்து க எழுத்துக்கள் ஐந்து ஐந்து ஐந்து. அவை 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 அ இ உ ஏ ஓ அ இ உ ஏ ஓ. குறில் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை. குறில் எழுத்துக்கள் ஐந்து அவை அ இ உ ஏ ஓ. இரண்டாவது கேள்வி நெடில் எழுத்துக்கள் எத்தனை அவை யாவை. நீ டி இல் நெடில் எழுத்துக்கள் ஏ லு இ து க எழுத்துக்கள் எத்தனை ஏ இத்தனை எத்தனை அவை 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 யாவை யாவை யாவை. இதற்கான விடை நெடில் எழுத்துக்கள் ஏழு. சூப்பர். நெடில் எழுத்துக்கள் ஏழு. நே டி எல் நெடில் எழுத்துக்கள் ஏ லு இ து க எல் நெடில் எழுத்துக்கள் ஏழு 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 ஏழு. அவை 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 ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. நெடில் எழுத்துக்கள் ஏழு அவை ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ. அடுத்ததாக நிரப்புக அடுத்ததாக நிரப்புக. முதலில் குறி எழுத்துக்கள் டேஷ். குறி எழுத்துக்கள் டேஷ். குறியில் குறில் எழுத்துகள் ஏ லு இத்து க எழுத்துகள் டேஷ். ஐந்து. சூப்பர். ஐ இந்து ஐந்து ஐ இந்து ஐந்து. இரண்டாவதாக நெடில் எழுத்துக்கள் டேஷ். நே டி இல் நெடில் எழுத்துகள் ஏ லு இத்து க எழுத்துகள் ஏழு ஏழு ஏழு. நெடில் எழுத்துக்கள் ஏழு. அடுத்ததாக குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். குறுகிய 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 ஓசையை ஓசையை உடைய 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 எழுத்துக்கள் ஏ லு இ து க இல் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். ஏ ந இப்படுயும் எனப்படும். குறில் வெரி குட். குறியில் குறில் குறுகிய ஓசையை உடைய எழுத்துக்கள் குறில் எனப்படும்.
நான்காவது கேள்வி. நீண்ட ஓசையை உடைய எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். நீண்ட நீ இண்ட நீண்ட ஓசையை ஓ சையை ஓசையை உடைய ஊடைய எழுத்துக்கள் ஏ லு இ து க இல் எழுத்துக்கள் டேஷ் எனப்படும். ஏ ந இப்ப டு இம் எனப்படும். நெடில் நேடியில் நெடில். நீண்ட ஓசையை உடைய எழுத்துக்கள் நெடில் எனப்படும். குறில் நெடில் புரிஞ்சிச்சாமா? ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பற்றியும் தமிழ் எழுத்துக்கள் இலக்கணம் குறில் நெடில் இவற்றை பற்றியும் ரொம்ப அழகா பார்த்தோம் இல்லையா? ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.